வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். இளையராஜா நிகழ்ச்சிக்கு தடை கேட்டு தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஹைகோர்ட் தள்ளி வைத்துள்ளது. சென்னை ஹைகோர்ட்டில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சதீஷ்குமார், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தாக்கல் செய்துள்ள மனுவில் இளையராஜா 75 என்ற நிகழ்ச்சியை வருகிற பிப்ரவரி 2 மற்றும் 3 தேதிகளில் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடத்துகிறது. இது தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழுவை கூட்டி முடிவு எதுவும் எடுக்கவில்லை. இந்த நிகழ்ச்சி மூலம் ரூபாய் 7 கோடி வரை நிதி திரட்டப்போவதாக கூறப்படுகிறது. தற்போது சங்கத்தின் நிர்வாகிகளாக இருப்பவர்களின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. அதனால் இளையராஜா நிகழ்ச்சி நடத்த ரூபாய் 7 கோடியை டெபாசிட் செய்ய நிர்வாகிகளுக்கு உத்தரவிட வேண்டும் அல்லது இளையராஜா 75 நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டு இருந்தன. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கே கல்யாண சுந்தரம் இளையராஜா நிகழ்ச்சி தொடர்பான செலவு தொகை விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் சார்பில் ஆஜரான வக்கீல்கள் சங்க உறுப்பினர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க நிதி திரட்டுவதற்காக இளையராஜா 75 என்ற நிகழ்ச்சி நடத்துகின்றனர். இதுகுறித்து அனைத்து உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து கடந்த 2016 முடிவு செய்யப்பட்டது. 2017-2018 நிதி ஆண்டுக்கான கணக்கு விவரங்கள் விரைவில் நடைபெற உள்ள பொதுக்குழுவில் சமர்ப்பிக்கப்படும். தற்போது நடைபெற உள்ள இளையராஜா நிகழ்ச்சிக்காக நந்தனம் YMCA மைதானத்திற்கு ரூபாய் 35 லட்சமும் இளையராஜாவுக்கு ரூபாய் 25 லட்சமும் முன்தொகையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றனர். இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் புதன்கிழமை மாலை உதகை வந்தடைந்தார். அவரை உதகை ராஜ்பவன் மாளிகையில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். புதன்கிழமை இரவு ராஜ்பவன் மாளிகையில் தங்கும் ஆளுநர் வியாழக்கிழமை காலை 10:30 உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கும் விவசாயிகளுக்கு சாதகமான மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்த இந்திய மண்வள பாதுகாப்பு சங்கத்தின் 28வது தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து உதகை ராஜ்பவன் மாளிகையில் மத்திய அரசின் திட்டங்களின் செயல்பாடு தொடர்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொடர்புடைய துறைகளின் உயர் அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதையடுத்து ராஜ்பவன் மாளிகை வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் சார்பில் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொள்கிறார். பின்னர் உதகை மத்திய பேருந்து நிலைய வளாக பகுதிகள் தூய்மை பாரத இயக்கம் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகளுடன் உறுதிமொழி ஏற்பதுடன் தூய்மை பணியிலும் ஈடுபடுகிறார். உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் 17வது ரோஜா கண்காட்சியை முன்னிட்டு 4000 ரகங்களில் 30000 செடிகளை காவத்து செய்யும் பணிகள் துவங்கியது. இயற்கை எழில் கொஞ்சம் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இந்த சீசனின் போது வெளிநாடு மற்றும் உள்நாடு சுற்றுலா பயணிகள் அதிகளவு வருகை புரிவர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க உதகை மலர் கண்காட்சியின் 100வது ஆண்டு நினைவாக துவக்கப்பட்ட ரோஜா பூங்காவில் மலர் கண்காட்சி தோட்டக்கலைத்துறை சார்பில் நடத்தப்படும். இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பூங்காவிலும் மலர் நாற்றுகள் நடவு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ரோஜா பூங்காவில் 4000 ரோஜா ரகங்களில் சுமார் 30000 ரோஜா செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் மஞ்சனக்குறை அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஸ்ரீ இந்து நல முன்னணி அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளை நிறுவனர் மணிகண்டன் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த அறக்கட்டளை சார்பாக நாளைய சமுதாயம் வளமாக வாழவும் சுற்றுச்சூழல் மாசில்லாமல் காக்கப்படவும் அரணாக இருக்கும் மரங்களை காக்க வேண்டும் என்ற நோக்கில் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஊட்டியை அடுத்த மஞ்சனக்குறை அரசு பள்ளியில் அறக்கட்டளை நிறுவனர் மணிகண்டன் தலைமையில் அறங்காவலர்கள் ராஜேஷ்குமார், செந்தில், கிருஷ்ணன், பலராமன், பாலா, ஜி சந்தோஷ் ஆகியோர் தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகளுடன் இணைந்து 100 கணக்கான மரக்கன்றுகள் நட்டனர். செண்பக மரம், நாவல் உள்ளிட்ட மரங்கள் மற்றும் அசோக மரம் உள்ளிட்ட மரங்கள் நடப்பட்டன. மாவட்டத்திலேயே முதன்முறையாக அரசு பள்ளியில் கண்காணிப்பு கேமரா மற்றும் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் கப்பச்சி வினோத்தின் சொந்த செலவில் அமைக்கப்பட்டு அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது.
கடந்த சில மாதங்களுக்கு முன் தும்மனப்பட்டி கிராமத்தின் பாதுகாப்பை முன்னிட்டு ஊரின் மையப்பகுதிகள் கண்காணிப்பு கேமராவை பொருத்தி கிராம பாதுகாப்பை நிலைநிறுத்திய கப்பச்சி வினோத் இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டபோது தனது சொந்த செலவில் ஆசிரியரை நியமித்து சம்பளம் வழங்கி மாணவ மாணவிகளை மகிழ்வித்த கப்பச்சி வினோத் பள்ளியின் பாதுகாப்பை நிலைநிறுத்த 4 கண்காணிப்பு கேமராக்களை வழங்கியுள்ளார். இதற்கான விழா தும்மனப்பட்டி அரசு பள்ளியில் நடைபெற்றது. மாவட்ட இளைஞரணி செயலாளர் கப்பச்சி வினோத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராக்களை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் தலைவர்கள், தலைமை ஆசிரியர், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். எந்த கலர் ஷர்ட் போடலாம்? வரும், ஒரு ஷர்ட் மாத்துவா, இவ்வளவு நேரம் அங்க பொண்ணே ரெடியா இருக்கும். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் வைட் ஷர்ட் சூஸ் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரஸ் பண்ணு. கண் போர் கண்கள் உந்தன் மீது, காதல் பார்வை எந்தன் மீது, உன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச வைட் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் வைட் ஷர்ட்ஸ், கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். செய்திகள் தொடர்கிறது. முதலமைச்சர் வேண்டுகோளை ஏற்று கடந்த 9 நாட்களாக மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வாபஸ் பெற்றுள்ளனர். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தமிழகம் முழுவதும் 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தமிழக அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் மாணவர்கள் கல்வி கற்பதில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப பல்வேறு கால அவகாசங்கள் தரப்பட்டது. மேலும் தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு மாதம் 10,000 ரூபாய் தொகுப்பூதியம் வழங்க உள்ளதாக அரசு அறிவித்தது. அதற்கான விண்ணப்பங்களை பெற்றது. இந்த நிலையில் நேற்று மாலை 7 மணிக்குள் பணிக்கு திரும்பும் அனைவருக்கும் பணி வழங்கப்படும் எனவும் அறிவித்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 95% ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பினர். இதனால் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மாணவர்கள் கல்வி கற்பதில் இயல்பு நிலை திரும்பியது. ஆம்பூரில் தொழிலதிபர் வீடு கடைகளில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்தவர் சங்கர், இவர் இரும்பு வியாபாரம் செய்து வருவதுடன் தொழிற்சாலை வீடுகளுக்கு இரும்பு மேற்கூரைகளை அமைத்து தரும் பணிகளை செய்து வருகிறார். சங்கருக்கு சொந்தமான ஆம்பூர் கடை, உமராபாத் கடை மற்றும் வீடுகள் உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சென்னை மற்றும் வேலூரில் இருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். ஒரே நேரத்தில் 4 இடங்களில் அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கி உள்ளதாக வருமான வரித்துறையினர் கூறுகின்றனர். கடந்த மாதமும் ஆம்பூர் பகுதியில் வருமான வரித்துறையினர் தொழிலதிபர் ஒருவர் வீட்டில் சோதனை நடத்தி கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றிய நிலையில் தற்போது மற்றொரு தொழிலதிபர் வீட்டில் சோதனை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் காவல்துறையின் சார்பில் வங்கி மேலாளர்களுக்கான ஆலோசனை மற்றும் கலந்தாய்வுக் கூட்டம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 25 மேற்பட்ட ஆம்பூர் பகுதியில் வங்கிகளின் மேலாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வங்கிகளில் கொள்ளைகள் நடைபெறாமல் தடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் ஒவ்வொரு வங்கிக்கும் கட்டாயம் இரவு காவலர்கள் இருக்க வேண்டும், வங்கி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி அதனை கண்காணிக்கும் வசதியை காவல் நிலையங்களுடன் இணைக்க வேண்டும், வங்கிகளின் லாக்கர்களில் வைக்கப்படும் பொருட்களின் ரகசியங்களை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், வெளிநபர்களின் நடமாட்டமும் அந்த பகுதியில் இருந்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும், வங்கி ஊழியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு ஆலோசனைகள் எடுத்துக் கூறப்பட்டது. வேலூர் காட்பாடியில் இந்தியன் வங்கியின் மைக்ரோ பிரான்சிஸ் மகளிர் குழுக்களுடன் கடன் வழங்கும் விழா இந்திய வங்கியின் பொது மேலாளர் சந்திரா ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய வங்கியின் முதன்மை இயக்குநர் M.K. பட்டாச்சாரியா கலந்து கொண்டு ரூபாய் 12,33,00,000 கடன் தொகையை பெண்களிடம் வழங்கினார். இவ்விழாவில் மண்டல மேலாளர் ராஜேந்திரன், திரளான மகளிர் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் அவர் பேசுகையில், மகளிர் மேம்பாடு அடைய தொடர்ந்து இந்தியன் வங்கி கடன் வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு மகளிர் மேம்பாட்டிற்காக பெண்கள் குழுவிற்கு கடன் வழங்க ரூபாய் 2,500,00,000 கடனாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழில் துவங்கி மகளிர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், இம்மாவட்டத்தில் ஒரே நாளில் ரூபாய் 12,00,000 கடனாக வழங்கப்பட்டு உள்ளது என்று பேசினார். பூங்குளம் கூட்டுறவு வங்கிகள் முறைகேடு குறித்து கூட்டுறவுத்துறையின் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே உள்ள பூங்குளம் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் உள்ளது. இதில் நகைகள் அடமான வைத்ததிலும் கூட்டுறவு கடன் வழங்கியதிலும் ₹50 லட்சத்திற்கும் மேலாக முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த புகாரின் அடிப்படையில் கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் வேலூரில் இருந்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டதால் விசாரணைக்கு பின்னர் வங்கி மூடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்கள் குரல் செய்திகளுடன். வணக்கம்.